ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நேற்று மதியம் ஸ்ருதியோட ஹஸ்பண்டான அரவிந்த் இப்போ வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியாவில் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்ஸ் மூலமாக வந்து நல்லாவே தெரிய வந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் பற்றியான ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் இப்போ தீயாக பரவிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன ஏது அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத அந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட அரவிந்த் அப்படின்ற பாடி பில்டராக இருந்துகிட்டு இருக்காரு ஸ்ருதியோட ஹஸ்பண்ட். மேரேஜ் ஆகி 1 இயரில் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அரவிந்த் அப்படின்றவர் பாடி பில்டரையும் தாண்டி ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று இரவு ஸ்ருதி வந்து ஒரு சில லைவ்களை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதில் பயோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவில். அந்த மாதிரி வந்து இன்ஜினியராக இருக்கேன், பாடி பில்டராக இருக்கேன், மென் ஃபிசிக் அத்லட்டாக இருக்கேன், மிஸ்ஸர் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அரவிந்தோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து இமயத்தை தொடுற அளவுக்கு நிறையவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவரோட கண்டிப்பாக வந்து அவர் இன்ஜினியர் அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் சிவில் இன்ஜினியர் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து நிறைய ஃப்ளாட்ஸ்களும் நிறைய வந்து பில்டிங்களும் நிறைய வந்து கட்டடமும் நிறைய வந்து விஷயங்களும் அவர் வந்து வச்சுருப்பாரு. இப்போ அது எல்லாமே வந்து அடுத்து யாருக்கு போய் சேரப்போகுது அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே வந்து ஒருத்தங்க இருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்துக்கள்லாம் அடுத்து யாருக்கு போகுது அப்படின்ற கேள்விகள் நமக்கு பெரிய லெவலில் இருந்துகிட்ருக்கும். ஆனால் வந்து இப்போ நம்மளோட அரவிந்துக்கும் அதே நிலைமை வந்திருக்கு. ஸோ இப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்னும் போது அவரோட சொத்துக்கள் அனைத்தும் யாருக்கு போக போகுது அப்படின்னா, எஸ்பெஷலி கண்டிப்பாக நம்மளோட ஸ்ருதிக்கு தான் போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எதனாலனா, அரவிந்தோட அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ருதி வந்து ஒரு நல்ல பொண்ணு, கிட்டத்தட்ட வந்து எங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா, எங்களை வந்து ஒரு மாமியார் மாமனார் மாதிரி பார்த்துக்காம அவங்க அப்பா அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட பெரிய எல்லா சொத்துக்களும் வந்து ஸ்ருதிக்கு தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே வந்து நம்மளோட அரவிந்த் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ரியல் எஸ்டேட்காக நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் வந்து வாங்க விஷயங்கள் இருக்கும், கட்டட கட்டுற வேலைகளுக்காக நிறைய வந்து ஃப்ளாட்ஸ்கள் நிறைய வந்து எம்டி லேண்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்டடங்கள்லாம் வாங்க வேண்டிய விஷயம் இருக்கும். அது எல்லாத்தையுமே தன்னோட மனைவி பேரான ஸ்ருதிக்கு பேரில் தான் வந்து வாங்கியிருக்காராம். அவர் பேரில் எந்த ஒரு சொத்துமே இல்லை, அவர் எல்லாத்தையுமே வந்து ஸ்ருதி பேரில் தான் வாங்கியிருக்காரு. ஸோ எஸ்பெஷலி வந்து அது எல்லாமே இப்போ அவங்க பேரில் தான் இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து சோசியல் மீடியா ரொம்பவே தீயாக பரவிட்டுருக்கு. இப்போ வந்து எந்த ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கலை. ஆல்ரெடி வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, எல்லா நிலங்களும் எல்லா கட்டடங்களும் எல்லா இன்டீரியர்ஸ் ஒர்க் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப் பேரில் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பேரில் இருந்துகிட்டு இருக்க போது. ஸோ இதுக்கு முழு சம்மந்தமாக வந்து அரவிந்தோட அம்மா அப்பாவும் வந்து சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லா சொத்துக்களும் நம்மளோட ஸ்ருதிக்கு தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு அவங்க இன்னும் மேம்மேலும் வந்து வளர வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.